என்னுடைய இருதயத்தில் வந்து ஒரு வாஞ்சை இருக்கும். கிறிஸ்டியன் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வந்து ஒரு வாஞ்சை இருக்கும். என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை இருக்கும். ஓகே, வாண்டட் டு பி எ பர்சன் வேர் எவ்ரி டே ஐ லெட் மை லைஃப் விக்டோரியஸ்லி. ஓகே, என்னை நோக்கி வருகிற எல்லா சேலஞ்சஸ் ட்ரையல்ஸையும் நான் ஓவர் கம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வெற்றியுள்ள நான் ஒரு பிள்ளையாக நான் வாழணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு மனதில் ஒரு வாஞ்சை இருக்கும். ஏசாயா 40வது அதிகாரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ரன் ஃபார் சர்டன் டைம், ரைட்? நம்மளுடைய லைஃப் 60 வருடமோ 80 வருடமோ வி ரியலி டோன்ட் நோ, ரைட்? ஸோ டில் த டைம் வி நீட் டு ரன், வி நீட் டு வாக். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஓடும் பொழுது இலைப்படையக்கூடாது, நம்ம வந்து நடக்கும் பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ வி நீட் ஸ்ட்ரென்த். ஸோ அதனால் வந்து வேதத்தில் வந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு ரினியூ அவர் ஸ்ட்ரென்த் இன் காட் எவ்ரி டே, ரைட்? கர்த்தருக்குள்ளே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம காத்திருந்து நம்ம வந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது நம்மளுடைய எனர்ஜி வந்து ரினியூ பண்ணப்படும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ரைட்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஓகே, எவ்ரி டே ஹூ ஓவர், ஓகே, யூ அண்ட் மீ, யூ நோ, வென் வி கோ டு காட்ஸ் ப்ரெசன்ஸ், வி ஸ்பெண்ட் சம் டைம் டு டாக் டு காட் ஆஸ் அ பர்சன், ரைட்? நம்ம பேசும் பொழுது ஒரு பிள்ளை வந்து அப்பாட்ட எப்படி பேசுவாங்களோ அது போல் வந்து நம்ம பேசும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரினியூ பண்ணப்படுமா. ஸோ அப்போ வந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நம்ம உயர பறப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளால் ஒரு விக்டோரியஸான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ரெவலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் பீப்புள் வந்து ரைச்சியஸ் பர்சன் ஹாவ் டு பி மோர் ரைச்சியஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ரைட்? தட் இஸ் ஹவ் அவர் க்ரோத் நமக்கு இருக்க வேண்டியது. கிறிஸ்டியன் வாழ்க்கையில் உள்ள க்ரோத்துன்னு பார்த்தா நமக்கு அப்படி தான். நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ் வந்து என்னது? கிறைஸ்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வாழ்க்கையில் எப்போ நமக்கு ஃபுல்லாக வர ஆரம்பிக்குதோ தட் இஸ் அவர் ரைச்சியஸ்னஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில ஏரியாஸ்லலாம் வி மே பி லேக்கிங். நம்ம சொல்லலாம், நமக்கு கிறிஸ்டியன் இதுலேயே நமக்கு சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும். பிரதர், ஐ ப்ரைஸ் காட் எவ்ரி டே வித் மை ஹோல் ஹார்ட், ஐ சி எ பிளெஸ்ஸிங், பட் ஸ்டில் ஐ ஹாவ் சம் போர்ஷன் இன் மை லைஃப் ஐ டோன்ட் சி எ பிரேக் த்ரூ ஆர் த ஹீலிங் ஆர் பிளெஸ்ஸிங். ஸோ அதே மாதிரி சிலவங்க சொல்லலாம், ஐ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே எவ்ரி வீக் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட், ஐ சி எ பிளெஸ்ஸிங், பட் ஸ்டில் சர்டன் ஏரியா இன் மை லைஃப் ஐ சி சம் சேலஞ்சஸ். இப்போ அது மட்டும் இல்லாமல் சிலவங்க சொல்லலாம், கிறிஸ்டியன் லைஃப் வந்து நமக்கு வந்து காட் கொடுத்த கமாண்ட்மெண்ட் என்னது? வி ஹாவ் டு கோ அண்ட் ஹார்வெஸ்ட் த சோல்ஸ், ரைட்? ஸோ நம்ம வந்து நம்ம சுவிசேஷம் தெரியாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும், கர்த்தருடைய அன்பை நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக நான் ஓடுறேன் பிரதர், பட் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நல்லா பார்க்க முடியுது, பட் ஸ்டில் ஐ ஹாவ் சம் பிளேஸ் வேர் ஐ எம் நாட் சீயிங், ரைட்? ஸோ இதெல்லாமே பண்ணும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேதத்தில் வந்து ஒரு விஷயம் நீங்களும் நானும் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரே டைமில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு வந்து வேதத்தில் வந்து நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு கிறிஸ்டியன் லைஃப்ஸில். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம மெடிடேட் பண்ணணுன்னு ஒரு வாஞ்சிக்கிறேன். அது என்ன ஒரு காரியம் நம்ம வந்து பண்ணும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும், அதாவது இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் சரி, ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஒரு விஷயத்தில் கிடைக்கும் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. ஸோ அதுதான் என்னென்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நான் அட் ஹை லெவல் நான் சொல்லிடுறேன். ஸோ த ஒன் திங் தட் பிரிங்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங் இஸ் நோயிங் த காட், நோயிங் த காட். ஸோ இது என்ன பிரதர், இது நோயிங் த காட்? நமக்கு தான் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியுமே, கர்த்தர் எனக்கு சிலையெல்லாம் வந்து அறைப்பட்டார், என்று பாவங்களுக்காக இது பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த வேதத்தில் இந்த வசனங்களை நீங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது த மோர் இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு தேட், ஓகே, யூ ஷுட் நோ ஹூஇஸ் யுவர் காட், வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ் இன் காட், உங்களுடைய நிலைப்பாடு கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறது, கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஓகே, அவர் வந்து என்ன காரியங்களை செய்யணும்னு வாஞ்சிக்கிறார், இதை வந்து நீங்கள் வந்து முதலாவது நீங்கள் அதை அறிந்து கொண்டீங்க அப்படின்னா தட் இஸ் த ஸ்டார்டிங் பிளேஸ் வேர்
யூ கேன் லீட் அ விக்டோரியஸ் லைஃப், யூ கேன் லீவ் அ ஹோலி லைஃப். சிலவங்களாம் சொல்லலாம், நம்ம வந்து வேதத்தில் நிறையா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஸோ ஐ வில் ஃபாலோ எவ்ரி திங் அண்ட் தென் ஐ வில் பிகம் அ சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. முதல்ல வந்து உங்களுடைய தகப்பன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாதான், அந்த தகப்பனுக்குள்ளாக நம்மளுடைய நிலைமை என்னன்னு நம்ம அறிந்து கொண்டாதான் நம்மளாலே பரிசுத்தமாக வாழ முடியும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி கோ டு த ஜெனசிஸ் சாப்டர் 1. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓகே, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இப்போ இதுக்கு வந்து சிலவங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்கும், கர்த்தர் படைத்த காரியத்தில் எப்படி ஒரு ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பல, ஆனால் அதில் ஒரு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருள் இருந்தது அப்படின்னு இருக்குது. இருள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து என்ன காணப்படணும், ஒரு வெற்றிடம் காணப்படும், ஒரு வேக்கும், ஒரு வாய்ட், அதாவது திங்ஸ் வித்தவுட் ஷேப் காணப்படும். அந்த இந்த டார்க்னஸ் எங்கெல்லாம் நமக்கு கவர் ஆகிருக்கோ அந்த டார்க்னஸ்க்கு பின்னாடி உள்ளது எதுவுமே தெரியாது, நமக்கு நல்லாவே தெரியும். வி ஆர் லுக் ஃபார் அ டார்ச் லைட் வென் வி கோ இன் டு த டார்க் டு சி வாட் இஸ் தேர், ரைட்? ஸோ டார்க்னஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து எதுவுமே நமக்கு பார்க்க முடியாது, இல்லையா? டார்க்னஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த திங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, வித்தவுட் ஃபார்மில் இருக்கும், வாய்டாக வெறுமையாக இருக்கும். அப்படி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து ஆண்டவரனுடைய இருதயம் வந்து ஐசாயாவில் வந்து அப்படி சொல்கிறாரு. அவருடைய இருதயத்தினுடைய அந்த ஏக்கத்தை பாருங்களேன். ஐசாயாவில் எரேமியா 4:22 22வது வசனத்தில் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். They don't know me. என்னை பற்றி அவங்க இன்னும் அறிஞ்சிக்கல, நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அப்போனா என்னென்னா, கர்த்தரனுடைய இருதயத்தில் வந்து என்ன ஒரு வாஞ்சி இருக்கிறது, என்னோடய பிள்ளை என்னை பற்றி அறிஞ்சிக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும், இல்லையா? ஸோ நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணிக்கணும், ஒரு பேரண்ட்ஸினுடைய பிஹேவியர்ஸ் தெரிஞ்சுருக்கணும், என்னென்ன காரியங்கள் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம். அதே போல் காடு வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஜனங்கள் மதியற்றவர்களாக இருக்காங்க, என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 23வது வசனத்தில் காடு வந்து எந்த வசனத்தை கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனசிஸ் 1 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, பூமியை பார்த்தேன் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் இருந்தது, இருள் இருந்தது. ஸோ அப்போ அந்த இருள் எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல இருள் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்காது, அந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூ இருக்காது. ஸோ தட் இஸ் வாட் காட் இஸ் ட்ரைங் டு டெல். ஓகே, ஸோ நீ என்னையை முதல்ல நீ அறிந்து கொள்ள ஆரம்பிச்சின்னா, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நீ புரிந்து கொண்டீன்னா, உன்னுடைய லைஃப்பில் எல்லா இடங்களும் அப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய இருதயத்தை வந்து கர்த்தர் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 17:27 கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அதாவது காட் இஸ் யூனோ, அந்த கரத்தை தொடுற அளவுக்கு உள்ள டிஸ்டன்ஸில் தான் கர்த்தர் இருக்கார். ஓகே, ஸோ அப்படியாவது வந்து என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு வாஞ்சை அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பிள்ளைகள் வந்து என்னை அப்படியா என்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசை நம்மளுடைய அப்பாவுக்கு. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் பவுல் தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர், ஓகே, எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சன். அவருடைய வாழ்க்கையில் வந்து மிஷினரி பயணத்தில் கர்த்தர் அவருக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவ்வளோ அதிகம். அதாவது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வந்து கர்த்தரோடு வாழ்ந்த ஒரு மனிதன், ரைட்? அவர் மேன்மை பாராட்டணும்னா எவ்வளவோ மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவர் வந்து இதில் சொல்கிறாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதாவது நோயிங் காட் இஸ் த கீ திங். உன்னுடைய அப்பா யாரு நீ அறிய ஆரம்பிக்க யூ கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர், தென் யூ வில் ரியலைஸ் ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட்ன்றது உனக்கு நல்லா தெரியும். தென் உன்னுடைய பிஹேவியர்ஸ், உன்னுடைய ஸ்பீச், உன்னுடைய திங்கிங் ஆல்சோ வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு தட். ஏன்னா அந்த ஒளியாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஒரு சொல்ல ட்ரை பண்ணுறார். எபேசியர் 3வது அதிகாரத்தில் அதே மாதிரி அதே இதில் வந்து 18வது வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு நோ அவர் காட் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்.
அதுக்கு வந்து வி நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் டு நோ அவர் காட். இந்த அதே மாதிரி பேதுரு பவுல் ஒரு ஆஸ்பெக்டில் சொல்கிறாரு, பேதுரு வந்து ஒரு ஆஸ்பெக்டில் சொல்கிறாரு. ரெண்டு பேதுரு 1:3 பார்த்தீங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற ரெண்டு இது, ஒன்று நம்மளுடைய டெய்லி லைஃப் ஜீவன், இன்னொன்று வந்து காட்லி லைஃப், ரைட். இந்த ரெண்டுக்கும் தேவையான எல்லா காரியங்களும் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அப்படின்னு பேதுரு சொல்கிறார். நமக்கு இந்த உலகத்துக்கு என்னென்னலாம் தேவையோ, ரெகுலர் லைஃப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, எவ்ரி திங் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இது இப்படி நம்ம இந்த அவரை அறியும் பொழுது இன்னொரு காரியத்தை வந்து நம்ம வந்து அறிந்து கொள்வோம், என்னன்னா, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. இந்த உலகத்தில் வந்து நமக்கு நிறைய கேடுகள் இருக்குது, இச்சையினால் நிறைந்திருக்கிறது, ரைட். இதுக்கு வந்து நம்ம தப்பிக்கணும். ஸோ நிறைய நேரங்களில் வந்து கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நிறைய ராங் இன்புட்ஸ் கம்மிங் ஆன் அவர் வே, ஹிட்டிங் அஸ் ஸோ பேட்லி டு மூவ் அவே ஃப்ரம் காட், ரைட். பட் இது இதில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியுள்ள பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டிற்கு நம்ம வந்து தப்பணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்கே முன்னாடி வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை அழைத்தவரை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரியமும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு கோல் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படி தானே சொல்லுவாங்க. வி ஹாவ் டு கோ டு ஹெவன், தட் இஸ் அ என் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் வேதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த எட்டர்னல் லைஃப் வந்து என்னென்னா, டு நோ யுவர் காட், உன்னோட அப்பா யாருன்னு நீ ஃபுல்லாக அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுதான் நித்திய ஜீவன். So this is what Bible talks about, the eternal life. So this இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அப்படின்னா, வி ஹாவ் டு கோ பேக் அண்ட் ஸ்டடி லிட்டில் பட். இன்றைக்கி அதான் நம்ம பார்க்குறோம். நம் எபேசியர் 1:4-6. ஸோ இப்போ நம்மளுடைய காட் எப்படிப்பட்டவர், அவருக்கு அவருடைய மனசில் என்ன இருந்துச்சு, அது எப்படி அவர் செயல்படுத்த விரும்பினார் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, வேதத்தில் அதுக்கும் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 1:4-6 வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா, தமக்கு முன்பாக, அதாவது தமக்கு முன்பாகனா பிதாவுக்கு முன்பாக, நம்ம எல்லாரும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஃபாதர் காடுக்கு ஒரு பிளான் இருக்குது, காட் ஹேஸ் அ பிளான், ரைட். அது என்ன பிளான், நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு, ரைட். இது நம்ம வந்து அப்படி இருக்கணும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு நம்மளுடைய ஃபாதர் காட் ஈஸ் ஹேவிங் அ பிளான். என்ன பிளான் பண்ணுறாரு, நம்மளை மீட்டுக்கொள்றதுக்காக பிளான் பண்ணுறாரு இல்லையா. அது யாரை வச்சு பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவை வச்சு பிளான் பண்ணுறாரு. இது எப்போ நடக்குது இந்த பிளான், உலகமே உருவாவதற்கு முன்பதாகவே, ஈவன் ஃபவுண்டேஷன்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் பிளான் போடுறாரு. ஸோ அப்போ இமேஜின், நம்ம நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய செய்கைகளை வச்சு கர்த்தர் பார்த்துருக்காருன்னு, நோவே. ஸோ இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கோன்னா, இட் இஸ் நாட் ஹேப்பன் ஜஸ்ட் நோ, இட் இஸ் ஆல் ஹேப்பன் வே பியாண்ட். ஸோ தட்ஸ் வாட் பைபிள் சேஸ், ரைட். பிரியமானவர்கள் தாம் தந்தர்களின தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ ஃபாதர் காட்க்கு வந்து தெரியும், இந்த பையன் ஆடம் வந்து ஹீ இஸ் கோயிங் டு ஃபால் அண்ட் ஐ நீட் டு பிளான் ஃபார் இட், ஆல் ஆஃப் இட் காட் நோஸ், ரைட். ஸோ இங்கே வந்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் நாங்களும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாமல் இருக்கணும், அதுதான் காட்னுடைய பிளான். இப்போ வந்து லெட்ஸ் கோ லிட்டில் பிட் டவுன் ஃபர்தர் டவுன். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பதாக ஹெவன் இருந்தது, ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. ஸோ ஐ எம் திங்கிங்
ஹெவனில் இயேசுப்பா இருந்திருப்பாங்க, அங்கே ஆளுகை செய்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிங்டம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி இன் ஹெவன் அட் த டைம். ஸோ இப்போ வந்து காடுக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும், என்னென்னா காட் வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த கிங்டம், ரைட்? ஸோ எப்படி அங்கே ஹெவன் இருந்ததோ, நவ் ஹி வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் இன் தி எர்த். ஸோ அதனால தான் அந்த எர்த்தை கிரியேட் பண்ணி தம்மை போல ஒரு மனுஷனை, ஒரு தம்மை போல ஒரு சாயலில் ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணுறாரு. ஹீ டிட் நாட் கிரியேட் அன் ஏஞ்சல். ஏஞ்சல் வந்து கமாண்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க, ரைட்? பட் ஆனால் வந்து இந்த நேரத்தில் வந்து காட் என்ன பண்ணுறாருன்னா, ஏஞ்சலில் கிரியேட் பண்ணாமல் ஒரு அவரை போல ஒரு இமேஜில் உள்ள ஒருத்தங்க, அவரை போல ஒரு குணாதிசயம் உள்ள ஒருத்தங்களை வந்து படைக்கணும்னு ஆசைப்பட்டு காட் வந்து கிரியேட் பண்ணுறாரு ஆடமை. ஸோ இந்த இந்த இதில் லூக் சாப்டர் 3:38 பார்த்தீங்கன்னா, ஆடம் வந்து சன் ஆஃப் காடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் கவனிச்சு பார்த்துருப்பீங்களா, ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் காட் நமக்கு தெரியும். ஆடம் வந்து சன் ஆஃப் காட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. லூக் 3:38 பார்த்தீங்கன்னா, கேனன் வாஸ் சன் ஆஃப் எனக், ஏனக் வாஸ் சன் ஆஃப் சேத், சேத் வாஸ் சன் ஆஃப் ஆடம், ஆடம் வாஸ் சன் ஆஃப் காட். ஸோ முதலாவது வந்து தேவன் வந்து ஆதாமை படைக்கும் பொழுதும் வந்து அவருடைய பையனாக தான் படைக்கிறார். அப்போ வந்து எந்த ஒரு பாவமும் இல்லாமல், அப்போ வந்து ஒரு அருமையான ஒரு பையனாக படைக்கிறார். ஒரு ஜீசஸ்க்கு எப்படி ஒரு ஒரு ரோல் கொடுத்துருந்தாரோ அதே போல் ஆடம்க்கும் இந்த எர்த்தில் வந்து அவன் வாழ்ந்து அவன் மல்டிப்ளை ஆகி அவருடைய ராஜ்யத்தை இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். ஆனால் நமக்கு வந்து தெரியும், ஆதாம் வந்து சாத்தான் சொல்லுகிற அந்த ஒரு இதுக்கு கேட்டு ஹீ ஃபால், ரைட்? ஸோ அவன் அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக போனான். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம், பாவத்துக்கு அவன் மட்டும் அடிமையாக போகல, எல்லா மேன்கைண்டுமே பாவத்துக்கு அடிமையாக போயிடுச்சு, ரைட்? இப்போ வந்து காட் வந்து ஹி ஹேஸ் டு டூ சம்திங் டு ரிடீம் அஸ், ரைட்? ஸோ அப்போ தான் வந்து காட் வந்து இயேசப்பாட்ட வந்து சொல்கிறாரு, யூ ஹாவ் டு கோ டேக் அ ஹம்பிள் பொசிஷன் ஆஃப் த ஸ்லேவ், நீ போய் எனக்காக இந்த மக்களை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசப்பாவை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாரு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பியன்ஸ் 2:7 வந்து சொல்லப்பட்டிருக்கு, தம்மைத்தாமே வெறுமையாக்கி. ஸோ அவர் எல்லா காரியங்களும் இருந்து, அவரை போல ஒரு வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் கிடையாது, பரிசுத்தமுள்ள ஒரு கர்த்தர் கிடையாது, எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு நமக்கு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து கர்த்தர் எப்படி அந்த காரியத்தை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அப்படின் இருக்கு. ஸோ ஏசப்பாவை வந்து குற்ற நிவாரண பலியாக பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார்னு வேதத்தில் போட்டிருக்கு. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த லெவெட்டிக்கஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வகையான ஆஃபரிங் இருக்குது, பேர்ன்ட் ஆஃபரிங், மீல் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங் அண்ட் கில்ட் ஆஃபரிங். ஸோ இப்போ வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்க, இந்த ஏசாயில் சொல்லப்பட்டிருக்க வந்து குற்ற நிவாரண பலியாக பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை நம்மளை ஒப்பு கொடுத்தாங்களாம். அந்த காலத்தில் வந்து இந்த ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா சின் ஆஃபரிங் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக சின் ஆஃபரிங் பண்ண முடியாதான், தே ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங், பேர்ன்ட் ஆஃபரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் மீல் ஆஃபரிங் பண்ணணும், பீஸ் ஆஃபரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சின் ஆஃபரிங். இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏசப்பாவும் பார்த்திங்கன்னா நமக்காக இந்த எல்லா பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர்ன்ட் ஆஃபரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பா வந்து அந்த போர்ச்சேவகர் வந்து 39 அடிக்கிறாங்கள்ல, இந்த சாட்டை வச்சு அடிக்கிறாங்கள்ல, அந்த சாட்டை வந்து நம்ம ஊரில் மாட்டு வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டிக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரோப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அடிப்பாங்க. இந்த இது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஸ்டிக்கில் ஒரு 9 இருக்குமா, 9, அந்த 9 வந்து ஒவ்வொரு ஒரு ரோப் மாதிரி வந்து இந்த எண்ட் ஆஃப் த ரோப்பில் ஒரு ஷார்ப் ஸ்டோன், வெரி பவர்ஃபுல் ஷார்ப் ஸ்டோன் வந்து இருக்குமா, அந்த 9 இது அந்த பிடிச்சிருக்க அந்த ஹேண்டிலில் 9 ஹோல்குள்ளேயும் அந்த அந்த கயிறில் 9 கற்கள், ஷார்ப்பான கற்கள் இருக்குமா, அதை வந்து இப்படி அடிச்சு இழுத்தாங்கன்னா அந்த ஏசப்பாவின் உடம்புல ஒரு தடவை அடிக்கும் பொழுது 9 இடத்துல இருந்து அது பட்டு அந்த சதையை பிச்சு எடுத்துகிட்டு வருமா. அப்போ இமேஜின் அ சிச்சுவேஷன், 39 காட் வாஸ் பீட்டன் டு டெத்.
ஸோ அதில் வந்து அவங்கள அடித்து ஏசப்பாவை அப்படி அப்படி சதையெல்லாம் பிஞ்சு போய் அவர் வந்து அந்த அந்த லீடர்ஸ்க்கு முன்னாடி போய் நிறுத்துறாங்க. வேதத்தில் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குன்னா, அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர், அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாது இருந்தது. நம்ம சொல்கிறோம்ல, அவருடைய சரீரம் நமக்காக பிட்கப்பட்டதுன்னு, அவ்வளோ பாடுகளை அனுபவித்து நம்மளை வந்து கல்வாரி சிலுவையில் பெற்றெடுத்த ஒரு அற்புதமான தேவன். இதுதான் நம்மளுடைய தேவன் நம்ம அறிந்து கொள்ளணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அப்பா யார், அப்போ நம்ம யாராக இருக்கிறோம், இப்போ நம்மளை வந்து ஒரு காரியங்கள் வந்து நம்மளை திசை திருப்ப வருது அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இதில் நம்மளுடைய அப்பாவை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்வது வந்து ரொம்ப 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 முக்கியம். அது இப்போ பாருங்கள், இது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங், ரைட்? ஈ பெய்ட் அ ட்ரெமெண்டஸ் ப்ரைஸ். ஏன்னா இந்த அந்த அவங்க சொல்கிறாங்க, ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஸோ டிஸ்ஃபிகர்ட், ஹி சீம்ஸ் ஹார்ட்லி ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 பாடுகளை பட்டு நம்மளை பெற்றெடுத்த தேவன். ஸோ இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் இதேமாரி ஒவ்வொரு பலியாக ஐசப்பா வந்து ஒவ்வொன்றா அனுபவித்து கடைசியாக ஃபைனலாக வந்து இப்போ ஃபாதர் காட் ஹாவ் டு ஃபர்சேக் ஜீசஸ், ரைட்? ஏன்னா எல்லாருடைய பாவங்கள், உங்களுடைய என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஏசப்பா மேலே சுமத்தப்பட போகுது. இப்போ வந்து ஏசப்பாவை வந்து பிதாவாகிய தேவன் கைவிடணும். இதுதான் வந்து ஏசப்பாவுக்கு பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, வேதத்தில் எப்பொழுதுமே ஏசப்பாவும் பிதாவும் ஒன்றாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இன் தே நெவர் செப்பரேட்டட், ரைட்? ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏசப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருந்துக்குன்னு எனக்கு தோணுது. அதனால தான் வந்து அவர் சொல்கிறார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் விலகுங்க, இருந்தாலும் என்னோடய சித்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து வேறு வழி இல்லை. ஸோ திஸ் இஸ் த பிளான் ஆல்ரெடி மேட் லாங் லாங் எகோ, ரைட்? ஸோ வேறு வழி இல்லை, எல்லா பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. இப்போ வந்து ஏசு பிதாவாகிய தேவன் முகத்தை மறைக்கிறாரு. முகத்தை மறைக்கும் பொழுது இவருக்கு வந்து அவ்வளோ வேதனை இல்லை. என்ன சொல்கிறாரு, இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா, மை காட் வாய் யூ அபண்டன் மீ, என்னை ஏன் கைவிட்டீர். அவ்வளோ ஒரு ஒரு வழி, அவ்வளோ ஒரு வழியில் வந்து அப்படி வந்து ஏசுப்பா வந்து அவ்வளோ ஒரு சத்தத்தோடு அந்த இது சொல்கிறதா வந்து அந்த ஸ்காலர் சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ ஹியூஜ் லவுட் வாய்ஸ், எல்லா ரத்தமும் கொட்டப்பட்ட இந்த சிச்சுவேஷனில், தண்ணீர் கூட சுட்டப்பட்ட இந்த சிச்சுவேஷனில், அவ்வளோ பெரிய ஒரு லவுட் வாய்ஸில் வந்து கர்த்தர் வந்து இந்த வேதனையை தாங்க முடியல. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, உமன் வந்து இந்த லேபர் பெயின் வரத்துக்கு முன்னாடி தே நோ ஹவு திஸ் பெயின் டு த கோர், அவங்களாலவே தெரியும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை, அதாவது இவங்களுடைய சாயல் வந்து அந்த குழந்தையில பார்க்கும் பொழுது, இந்த குழந்தையின் மூலமாக ஒரு ஜென்ரேஷன் வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, தே ஆர் ரெடி டு கோ த்ரூ த பெயின். ஸோ அதே போல் இங்கே வந்து பிதாவாகிய தேவனை விட்டு பிரிந்திருக்கணுன்ற ஒரு பெயின் வந்து ஏசுப்பால் தாங்கவே முடியல. இஸ் க்ரைங் இட் அவுட், கதர்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய முகத்தையும் என்னுடைய முகத்தையும் ஏசுப்பாட்டை காமிக்கிறாரு. பார், உனக்காக வந்து ஒரு பெரிய ஜென்ரேஷனே நான் கொடுக்க போகிறேன், உனக்கு ஒரு பிள்ளைகளாக கொடுக்க போகிறேன். ஸோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த முகத்தை வந்து உங்களுடைய முகத்தையும் என்னுடைய முகத்தையும் வந்து அந்த கல்வாரி சிலுவையில் வந்து ஏசப்பாக்க காமிக்கும் பொழுது, தட் இஸ் வென் காட் அகெயின் ரினியூட் தட் ஸ்ட்ரென்த் இன் ஹோலி ஸ்பிரிட். அண்ட் தென் அதனுடைய அந்த காரியத்தை வந்து கல்வாரி சிலுவையில் வந்து நமக்காக அந்த பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த 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 உயிரை வந்து அதில் வந்து அவங்க வந்து விடுறாங்க. ஸோ இட்ஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் திங். அந்த வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஐசாயா 53:10 படிச்சிங்கன்னா, கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவர்களுடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு. ஸோ இதுதான் அந்த கிராஸில் நடந்த காரியங்கள். இதுதான் ஏசப்பானுடைய அந்த அவர் மேலே எல்லா பாவங்களும் சுமத்தப்படும் பொழுது பிதாவாகிய தேவன் ஏசப்பாவுக்கு காமிச்சது என்னென்னா, நம்ம எல்லாரையும் தான், இவ்வளோ சந்ததியை வந்து உமக்கு பிள்ளைகளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லதான். அப்படி சொல்லி அதை காமிச்சு அந்த ஒரு காரியத்தின் மூலமாக தான் நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு பிள்ளைகளாக மாறுறோம். நம்ம விசுவாசிக்கிறோம், ஏசப்பாவுடைய ரத்தம் எங்களை கழுவுனதுன்னு விசுவாசிக்கிறோம்ல. ஸோ தட் இஸ் வென்
we become child of God, right? So அதுதான் வந்து கர்த்தர் வந்து நமக்கு வந்து ஒரு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு 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 ஆசீர்வாதம்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எப்போ நடந்துச்சு? நம்ம வந்து இந்த பிளான் எல்லாமே வந்து உலகத்தோடு முன்னாடியே நடந்துச்சு. நம்ம வந்து சொல்லலாம், நான் போன வருஷம்தான் பிரதர் இயேசுபாவை ஏற்றுக்கொண்டேன், இல்லை போன மாதம்தான் ஏற்றுக்கொண்டேன், இல்லை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டேன்னு நீங்கள் நம்ம சொல்லலாம். பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இது எல்லாமே வந்து கர்த்தர் ஆல்ரெடி முன்குறித்த ஒரு விஷயங்கள். நித்திய ஜீவனுக்கென்று உங்களையும் என்னையும் முன்குறித்த ஒரு தேவன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் காட். ஈவன் தோ நம்ம பண்ணுற பாவங்கள், நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும், இருந்தாலும் வந்து நம்மளை வந்து ஒதுக்காமல் நம்ம மேல் அன்பு வைத்து நம்மளை வந்து கல்வாரி சிலுவையில் பெற்றெடுத்த ஒரு அற்புதமான தேவன் நமக்குள்ளே வந்து இருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏசப்பா வந்து நம்மளுடைய அப்பா, ரைட்? இப்போ வந்து இந்த இந்த வசனத்தில் வந்து ஐசாயா 53 என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது சந்ததியை கண்டு. அப்படின்னா ஏசப்பா வந்து நம்மளை பெற்றெடுக்கிறாங்க. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் எ பர்த். ஆனால் இந்த எஃபிஷியன்ஸினுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா தத்தெடுக்கிறதுன்னு வரும். பிதவாகிய தேவன் நம்மளை தத்தெடுத்தாங்கன்னு வரும். அது ஒரு தடவை படிப்போமா? அதை புத்திர சுபிகாரராகும்படி முன் குறித்திருக்கிறாருன்னு இருக்கும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அடாப்ஷன்னா அ பர்சன் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஃபாதர் இருக்கணும், இன்னொருத்தவங்க வந்து அவங்ககிட்டருந்து பெற்றுக்கொள்றது தான் அடாப்ஷன் இல்லையா? இப்போ வந்து ஏசப்பா உங்களையும் என்னையும் ஆல்ரெடி பெற்று எடுத்தாச்சு, ரைட்? இப்போ வந்து நமக்கு வந்து ஏசப்பா அப்பா, நம்ம வந்து அப்பா ஒன்று ஏசப்பா அப்பான்னு கூப்பிட்றோம். நம்ம ப்ரே பண்ணும்போதெல்லாம் அதை கூப்பிட்றோம் இல்லையா? ஆனால் இப்போ வந்து பிதாவுனுடைய நோக்கம் என்ன? அவர் வந்து நம்ம எல்லாரையும் அடாப்ட் பண்ணி அவருடைய பிள்ளைகளாக மாற்றணும். அதுதான் வந்து அவருடைய ஒரு எய்ம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து என்ன நோக்கம், எப்படி ஹெவனில் ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜீசஸ் கிரைஸ்டை வச்சுருந்தாரோ, அதே போல் எர்த்துக்கு வரும் பொழுது செகண்ட் சன் ஆடமை வச்சுருந்தார். இப்போ அது போல தான் உங்களையும் என்னையும் வச்சுருக்காரு. நவ் ஹீ இஸ் பிரிங்கிங் பேக் டு அஸ், அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறார் அவர். இப்போ நம்ம வந்து கல்வாரி சிலுவையில் இயேசப்ப சிந்தன ரத்தத்தை நம்ம விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்படுறாங்க. பரிசுத்தாவியார் கொடுக்கப்படுறார் இல்லையா, அந்த பரிசுத்தாவியார் கொடுக்கப்படுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளாக நமக்கு வந்து கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அதுதான் வந்து இது வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாக நின்று நமக்கு வந்து அந்த கல்வாரி சிலுவையில் இயேசப்பா வந்து நம்மளை பெற்றெடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியின் மூலமாக பிதாவாகிய தேவன் வந்து ஒரு புத்திர சுவிகாரராக அவருக்கு தத்தெடுத்து கொள்கிறார். இது வந்து வந்து அவருடைய பழைய அந்த ஒரிஜினல் பிளான் படி. ஸோ வி ஆர் ஆல் பிகமிங் லைக் சன் ஆஃப் அவர் காட். நம்ம வந்து குழந்தைகளாக இருக்கிறோம் அவருக்கு, ஒரு சைல்டாக இருக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம வாயிலிருந்து நான் பூச்சி புழு நான் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்மளை பெற்றெடுத்து இவ்வளோ வழிகளை அனுபவித்து வேதனைகளை அனுபவித்து நிந்தனையை அனுபவித்து பெற்று ஒரு குழந்தை ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் இல்லையா, இது நம்ம அறிஞ்சிக்கும்போது நம்ம வந்து ஒரு பூச்சி புழு அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து என்னுடைய அப்பா அப்படி எப்படி எப்படி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும், ரைட்? நம்ம சில நேரங்களில் அது தாழ்மைன்னு ஒரு காரியம்னு நினச்சி நம்ம சொல்கிறோம், பட் இட் இஸ் நாட் ரியலி என்னை பொறுத்த வரலாம். ஸோ நம்ம வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, என்னுடைய தகப்பன் எவ்வளவு பெரியவர், என்னுடைய தகப்பன் எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு கர்த்தர், எவ்வளவு பெரிய அற்புதமான கர்த்தர், எவ்வளவு அன்பானவர், நமக்கு அதுதான் வந்து நமக்கு மனசுக்குள்ளே வந்து அது ஒரு ஒரு ரிங் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து காட் வந்து நம்மளை பழையபடி கொண்டு போயிட்டார், ரைட்? ஸோ நவ் அஸ்யூம் வி ஆர் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். அது ஒரு ஒரு ஆடம் எப்படி இருந்தாங்களோ அது போல் நம்ம ஸ்டேட் கொண்டு போயிட்டார். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில், நமக்கு டெய்லி நமக்கு வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய எண்ட் ஆஃப் த லைஃப், வாட் எவர் த லைஃப் காட் நமக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அது வரை நம்ம ஓடணும், ரைட்? இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னபடி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், ரைட்? அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், ரைட்? அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ நான் அதுக்கு தான் நம்ம முடிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து மவுண்ட் சீனாய் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மோசே வந்து மேலே ஏறி போய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் 40 நாட்கள் தங்கியிருந்து கர்த்தருடைய விரல்
அந்த பலகையில் எழுதின அந்த அந்த இதை வாங்கினார் இல்லையா, வாங்கிட்டு வந்தார்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் சினாயில் கர்த்தருடைய விரல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவியானவர் குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு ஸ்காலர் சொல்கிறாங்க. ஆவியானவர் கைகளில் எழுதி அந்த பலகையை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, மோசைகிட்ட கொடுக்குறாரு. மோசை வந்து அதை கீழே எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீரபோர்டு டோட்டல் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 and something லாஸ் இருக்குது, அவ்வளோ லாஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. பழையற்பாட்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கப்படுவார். அதே போல் அவர் வந்து ஒரு கைடாக இருப்பார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிகாட்டியாக இருப்பார். அதாவது என்னென்னா இந்த புக்கிலலாம் எழுதி கொடுத்துட்டாங்கள, இப்போ இது அப் டு யூ, நீங்கள் போய் அதை ஃபிகர் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணணும். அது வந்து வழிகாட்டுறது. இப்போ வந்து நான் லேக் என்ன என்ன ஹாஸ்பிட்டல் அந்த பெல்வியூவில் இருக்கிறது லேக்வுட் ஹாஸ்பிட்டலா, லேக் ஓவர் லேக் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, 405 பிடிங்க, 13B எக்ஸிட் பிடிங்க, அங்கே போய்ட்டு ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது வந்து நீங்கள் வழிகாட்டுறீங்க எப்படி அங்கே போகணுன்றதுக்கு. இப்போ நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போது நான் தான் கண்டுபிடிக்கணும், 405 பிடிக்கணும், அப்புறம் வந்து 13B எக்ஸிட் எடுக்கணும், அங்கே போகணுன்ற இது வந்து நான் ஹாவ் டு ஃபாலோ அலாங், ரைட். அது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. ஓகே, ஆவியானவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு, மக்கள் ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல. புதிய ஏற்பாடு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெந்தைக்கோசை நாளில், அதாவது 50வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் 120 பேர் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் வந்து வழி நடத்துகிறவர், வழிகாட்டி இல்லை, வழி நடத்துகிற தேவன். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்து இருக்கிறவர் வந்து ஹோலி ஸ்பிரிட், ஹீஸ் இன் அஸ். எவ்ரி டே ஹீ, இப்போ அவர் வந்து என்னென்னா வழி நடத்துகிற தேவன், ரைட். இப்போ அவர் என்ன சொல்லுவார், நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நீ அந்த ஹாஸ்பிட்டல் போகணுமா, நான் உன் கூட இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே இப்போ நீங்கள் 405 எடுக்கணுமா 13B எடுக்கணுமா எதுவுமே கவலைப்பட மாட்டீங்க, பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் கோயிங் டு டெல் யூ வாட் டு டூ. ஸோ ஒன்லி திங் யூ நீட் டு லிசன் டு இட் அண்ட் தென் ஒபே, ரைட். ஸோ அதுதான் வந்து ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆவியானவர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வதற்காக உள்ளுக்குள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்கிறார். பட் தி ஒன்லி திங் வி நீட் டு லிசன். ஸோ அவர் சொல்லுவார் 405 எடுன்னு சொல்லும்போது ஸ்டேரிங் வீல் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம அந்த 405 எடுக்கணும், 13B எக்ஸிட் எடுன்னா எக்ஸிட் எடுக்கணும். அதாவது பரிசுத்தாவியானவர் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவதற்கான பாதைகளை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். பட் ஸ்டில் த கண்ட்ரோல் இஸ் அஸ் வித் அஸ். பட் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து துக்கப்படுத்துகிற மாதிரி சில காரியங்களை செய்கிறோம், ரைட். வி ஆல் நோ தட், ரைட். பட் பரிசுத்தாவியானவருக்குள்ளேயே இருக்கார். நம்ம துக்கப்படுத்துகிற மாதிரி சில காரியங்களை செய்தாலும் ஹீ டிடன்ட் கோ அவே, ரைட். ஈ ஸ்டில் வித் அஸ். ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் வந்து போட்ட பிளான், நம்ம வந்து பரிசுத்தம் உள்ளவர்கள், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்குள்ள ஒரு பரிசுத்தாவியானவர் கொடுத்துருக்காரு. வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், யூ வில் பி லைக் கிரைஸ்ட் ஒன் டே. உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும். நம்ம இந்த உலகத்தினுடைய காரியங்களில் சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை கரைப்படுத்தி கொண்டிருந்தாலும் இட் வில் கோ அவே. ட்ரஸ்ட் இன்னும் நீங்கள் யூ ஹவ் டு பிலீவ் இன் கிரைஸ்ட், யூ ஹவ் டு பிலீவ் இன் த ஹோலி ஸ்பிரிட். எனக்குள்ளே இருந்து என்னுடைய வாழ்க்கையை உந்துவிக்க பண்ணுகிற தேவன் என்னுடைய ஆவியானவர். இந்த ஏசப்பாவுடைய குணாதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற தேவன் என்னுடைய ஆவியானவர். நீங்கள் அதுக்கு அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மான வாழ்க்கையாக இருக்கும். நம்மளை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஏசப்பாவை பார்ப்பாங்க. நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பார்த்திங்கன்னா அவ்வளவு கனிவு உள்ளதாக இருக்கும். ஒரு சர்ச்சில் நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை வாழ்த்த முடியல அப்படின்னா நான் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன்னஸ். நீங்கள் நிறைய யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வந்து நம்ம எல்லாமே ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், நம்ம சர்ச்சுக்கு வரோம், வந்துட்டு ஒரு ஃபேமிலியை நம்மளால் மனசார வந்து நமக்கு நம்ம இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ரைட். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கசப்புகள் எல்லாமே மாறும். ஸோ தட் இஸ் வேர் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவன் டு அஸ். இதுக்கு தான் வந்து நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், நம்ம ஹவு ஃபார் யூ நோ த காட் யுவர் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஹல்லேலூயா. So this is what God wants me to talk today. I hope it will be useful. வழி நடத்துகிற ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாங்க, நம்மளை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்படி தான் நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வி ஹாவ் டு ரின்யூ அவர் ஸ்ட்ரென்த் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடணும். கஷ்டந்தான்,
சில சேலஞ்சஸான காரியங்கள் வரும். இட் பி சம்டைம்ஸ் இட் பி டார்க் வாட் டு டூ, பட் ஒன் திங் ஹாவ் ஃபேத் இன் அவர் லார்ட். ஆவியானவர் கூட இருக்காங்க, ஹி வில் நெவர் லீவ் இஸ் அலோன். வி வில் பி ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் விக்டோரியஸ் பர்சன் இன் எவ்ரிடே. அதனால தான் வந்து எனக்கு வந்து ஆசை என்னென்னா, இந்த இப்போ இந்த ஆராதனை முடிஞ்சு நம்ம போயிட்டு அடுத்த வாரம் வரணும்ல, அந்த ஒரு வாரம் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தரோடு எப்படி இருந்ததுன்னு நம்ம வந்து திரும்பி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும், அந்த பவுலப்போஸ்ன் எப்படி அந்த கிருபையை சஞ்சித்தாங்களோ, எப்படி அவருக்கு வந்து இயேசுப்பாவோட ஒரு வாழ்க்கை இருந்ததோ, அதுபோல் நம்மளும் ஒவ்வொரு நாளுமே வந்து இயேசுப்போட பேசக்கூடிய தருணங்கள் நம்ம பழகணும். நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து இங்கே ஒர்க்குக்கு வரத்துக்கு 40 மினிட்ஸ் ஆகும், டிராஃபிக் ரைட், நிறைய நேரங்கள் வந்து நான் வந்து இயேசுப்பாவோட பேசுவேன். இட்ஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் ரிலேஷன், கேஷுவல் டாக், நான் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும். ஸோ 40 மினிட்ஸ், இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, நீங்கள் அப்போல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டோட பேசுவது போல் நீங்கள் பேச ஆரம்பிச்சு பாருந்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் வில் பி சோ மச் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட், இட் வில் பி ரியலி ரியலி குட். நீங்கள் அன்றைக்கி என்னென்ன காரியங்கள் உங்களை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்குதோ, நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு யூ வில் பி ஸ்ட்ரென்தன் பில் ட்ரஸ்ட் மீ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். இந்த கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம வந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, எங்களோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி தகப்பனே. நீர் பெரியவர், மகத்துவமானவர் அப்பா. உம்முடைய செய்கைகளை ஆராய்ந்து அறிய முடியாது என்று வேதம் சொல்கிறது. அவ்வளோ அருமையான ஒரு கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரேப்பா, நீங்கள் இறங்கி வந்து இந்த உலகத்தில் பாடுகளை பற்று ஆண்டவரை அனுபவித்து எங்களை அப்பா உம்முடைய பிள்ளையாக நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. பிதாவாகிய தேவனே அப்பா, பரிசுத்தாவி எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆண்டவரே பிள்ளையாக நீங்கள் மாற்றின தேவன், எப்படி நீங்கள் ஆதாமை உருவாக்குனீங்களோ அதே போல் இந்த நாளில் எங்களை வைத்திருக்கிறவர், எங்களுக்குள்ளே இருந்து அப்பா எங்களை வழிநடத்துகிற ஒரு ஆவியானவர், ஒவ்வொரு நாளும் சத்திய ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நேராக எங்களை வழிநடத்துவதற்காக உம்மை துதிக்கிறோம், அந்த உத்தரவாதத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஒன் டே லார்ட் யூ வில் மேக் அஸ் லைக் கிரைஸ்ட், அந்த ஒரு அஷூரன்ஸ்க்காக அந்த வாக்கு தத்துவத்திற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீங்கள் அப்படி மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கணம் மகிமை உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்தின் மூலமாய் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.